அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சகாயனுடைய திருநாளை முன்னிட்டு இன்று இரண்டாம் நாள் நவநாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். என்ற இந்நாள் குறிப்பாக இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை போன்று, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய பாரங்களையும் சுமைகளையும் அவர் நமக்காக சுமந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க இத்தகைய அழைப்பை இயேசு நமக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கு பெற நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சுமைகள் எல்லாம் இறக்கி வைத்து, சோகங்கள் எல்லாம் போக்கி, இறைவனமே ஆசீர்வதிக்க நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து, இந்த தூய இதயத்தை போல நாம் தூய உள்ளத்தினராக வாழ இறைவனமே ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். எனவே இந்த திருப்பலியிலே நல்லதொரு பங்கு பெற நாம் செய்த சிந்தனையாலும் சொல்லாலும் செய்த தவறுகளை மனவருந்தி ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை மன்னிக்க இந்த மன்னிப்பின் சரிவிலே பங்கு பெறுவோம். எனவே நம்மை நாம் தயாரித்து தங்கும் பங்கெடுக்க பாவ மன்னிப்பை வேண்டி ஆண்டவர் இயேசுவிடத்தில் பாவ மன்னிப்பை நாம் கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகளாலும் பாவம் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாகுமரியாலையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அடைகிறேன். எல்லாம் அல்ல இறைவனும் இதை ரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, அன்பாலும் திருமகனின் இதயத்தை எண்ணிய பெருமை கொள்ள நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து புரியுகின்ற வியக்கத்தக்க நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகி அருள் திரிதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இணை சட்டநூலிலிருந்து வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களின் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்தாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுக்க வாக்கு காப்பாற்றும் பொருட்டு ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படை செய்தார். அடிமைத்தன வீட்டில் நின்று எகிப்து மண்ணாகிய பார்வோனின் கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கைகளை செய்து வைப்பார். அவரே ஆனால் அவரை பகைவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை பொறுத்தவரை நேரடியாக கண்டிப்பதற்கு காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளையையும் நியமனங்களையும் முதன்மைகளையும் நிறைவேற்றுங்கள். இறைவரின் அருள் வாக்கு. இறைவாமுக்கு நன்றி. நமது பதிலுரை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. பதிலுரை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அவருடைய கடினமான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். பதிலுரை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அவர் உன் உயிரை பழி வாங்குவதற்கன்று அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுவார். பதிலுரை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அவர் உன் வாழ்நாளை நூல்களால் நிறைவு செய்கிறார். உன் இளமை கழுகின் இளமையான புதியதாய் பொழியவும் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோரை அரவணைக்கும் அவர் உரிமையாளர்களையும் வழக்குகளையும் ஏற்றுகின்றவர். பதிலுரை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். முதல் யோவான் ஆகமத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செய்வோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது.
அன்பு செலுத்தும் அனைவருக்கும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டும் கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு வைத்துள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவியாக அனுப்பினார் என்பதன் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி. அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகின்றேன், ஏனெனில் நாணிகளுக்கும் மரணிகளுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுள்ளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன். ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் செய்தி. இறைவாவுக்கு நன்றி. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓர் ஆகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஒத்தாகமம். உள்ளம் எந்தென் உள்ளம், அது என்னாள் முன் இல்லமே. உள்ளம் எந்தென் உள்ளம், அது என்னாள் முன் இல்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய இது உங்களுடைய மனை திருப்பலி அல்லாமல் தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் நின்று திருப்பலை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே அன்பார்ந்தும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாக எங்கள் பாவங்களுக்கு அழுவாய் மம்மையை அருள் புரிவிராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நான் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்து குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீர் வழிந்தோடு செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்களை வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்டிருக்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியடையின் முகம் முகந்து கொள்ளவும் அருள் புரிந்தார். ஆகவே புனிதர்வான துதரனுடன் சேர்ந்து நாங்களும் மக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி என்றும் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுந்தி காணிகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடவளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீனமுக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படி குறிந்த அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புகின்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் நீ எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை குறிந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணமக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மத்தத்திலும் பொங்குகளும் எங்களை தூய் ஆய்வு ஒன்று சேர்க்கவே நம்ம நம்மை தாழ்மையிடம் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினை குறிந்தோம். எங்கள் திருத்தந்த பிரான்சிஸ் எங்களா ரோஸ்வால் எல்லா திருநிந்திர ஆகிய அனைவரோடும் உத்திரவை அன்பிலே நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மாதிரி அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு குந்தராயிருந்த ஆகிய புனிதனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக அமை போந்தேர்த்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவழியாக இவரோடிவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். முதற்பெயர் தூயதன போட்ட பிறகு முத ஆட்சி வருக, முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடினருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இனி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து உறவுக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரவி நம்பிக்கை கண் நோக்கி முதல் திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றையும் அளித்திருள்வீராக. என்னும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்னும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துடைய அமைதியை நாம் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்று என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்று என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்று என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயிங்கே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயிங்கே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்னும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிலே அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருமயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே இங்கும் நெருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கும் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இறைவா உமது ஒளியை அனுப்புவீராக.
உலக மறுமலர்ச்சி பெற செய்வீராக. ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, உமது தூய ஆவின் ஒளியால் உம் மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியா நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மன துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கு மேலாக அன்புக்குரியவரும் நீரே. உன் பாவங்களால் உம்மை, என் பாவங்களால் உம்மை மனநோக செய்து விட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும், நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனநொந்து வருந்துகின்றேன். மது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். ஆமென். நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக. வெண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. முதாட்சி வருக. முது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்திலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். சகாய அன்னையிடம் வேண்டுதல்கள். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீ பாராமுகமாரதியும் ஆசி பெற்றவளும் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துகளிலும் இருந்து எங்களை காத்தருளும். ஆமீன். இடைவிடா சகாய அன்னையே, முத திரு பெயர் எங்களில் நம்பிக்கையை தூண்ட அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது ஜப வாழ்க்கையின் அலட்சியம் செய்யாமல் இருக்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். கற்பு என்னும் புண்ணியத்துக்கு எதிரும் செய்தும் சோதனைகளில் அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். எனது பாவ பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க அன்பான என் அன்னை எனக்கு உதவியருளும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். திருவட் சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்துவ கடமையும் எனது பதவியின் கடமையும் நிறைவேற்ற எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்ள எனக்கு உதவியருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள், ஏழ்மை மற்றும் துயரங்களிலே எனக்கு உதவியருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதியாமல் இருக்க எனக்கு உதவியருளும். உமக்கு நான் என்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உதவியை கெஞ்சி கேட்கவும் எனக்கு உதவியருளும். மற்றவர்கள் உம்மை நோக்கி அன்பு செய்யவும் ஊழியம் புரியவும் உம்மை நோக்கி ஜபிக்கவும் அவர்களை வழி நடத்த எனக்கு உதவியருளும். எனது சாவு நெருங்கி நான் உலகு விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில் எனக்கு உதவியருளும். எனது கடைசி நேரம், எனது கடைசி மூச்சின் போதும் என்னை நீர் பாதுகாக்க எனக்கு உதவியருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளாகும்படியாக எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருட்கொடைகளால் அலங்கரித்து முது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டிரேன். அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழிநடந்து விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். விண்ணப்பங்களும் நன்றியர்களும் விண்ணப்பங்கள். இந்த நாட்களிலே குறிப்பாக மருத்துவமனையிலே பல்வேறு நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நாம் நினைவுகூறுவோம். உயிருக்கு போராடும் அந்த நோயாளிகளுக்கு இறைவன் தாமே சகாய அன்னின் வழியாக உற்ற துணையாயிருந்து அவர்களை ஆசிர்வதிக்கவும் நோய்களை குணமாக்கவும் நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களிலேயே குறிப்பாக இந்த கொரோனா என்னும்
அரக்கனின் பிடியிலிருந்து மக்கள் மீளவும் இந்த கொள்ள நோயிலிருந்து விடுதலை பெறவும் விரைவிலே ஒவ்வொரு நோயாளிகளும் குணமடையும்படியாகவும் ஒப்பு கொடுத்து நாம் அன்றாடுவோம். நமது குடும்பங்களில் இருக்கின்ற நோயாளிகளையும் நாம் சந்திக்கின்ற நோய்கள் வேதனைகளையும் இந்த நேரத்திலே சகாய அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டுமென்று நம் தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் அன்னையின் வழியாக அருள் புரிய ஒப்பு கொடுத்து நாம் மௌனமாக மன்றாடுவோம். அன்னையை நோக்கி நன்றி அறிதல்கள். சகாய அன்னையின் வழியாக நாம் அடைந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்திலே நன்றியை செலுத்துவோம். இன்னும் நம் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்த அந்த அன்னைக்கு தினந்தோறும் இறைவன் நமக்கு செய்கின்ற அனைத்து நன்கொடையாளர்களையும் நல்ல உள்ளங்களையும் நன்மை செய்வோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழிநடத்துவதற்காகவும் இன்னும் நாம் தனிப்பட்ட முறையில் அடைந்த நலன்களை எண்ணியும் ஆசீர்வாதங்களை எண்ணியும் அன்னையின் வழியாக நன்றிகளை ஆண்டவர் இயேசு இடத்தில் ஒப்பு கொடுத்து நன்றிகளை சமர்ப்பிப்போம். நவநாள் ஜபம். ஓ இடைவிடா சகாய மாதாவே, முது உதவியை தேடி உம்மிடம் நம்பிக்கை வைத்து முது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிற்பாக்கிய பாவியான என்னை பார்த்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீ பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாய் இருக்கின்றீர் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்படுகின்றேன். ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்பு கொடுக்கின்றேன். என்னை கை தூக்கி ரட்சியும் சர்வ வல்லமையுள்ள கடவுள், தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த நம்பிக்கை என் நித்திய இரட்சியினத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினது மெய்தான். உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். உமது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்ததால் என் ஆத்மத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆத்ம ஆவலுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி ஓ இடைவிடா சகாய மாதாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவன், இருமுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவன், இறைவனுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் அறுக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவன், இறைவனுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மறிப்போரின் மீட்பெருமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனும் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரோம். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரோம். உம்மோடும் திருக்குமாரனோடும் என்னென்னும் வாழ அருள் புரியும். ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, முது தாயாகிய மரியம்மாளின் அற்புத படைத்து வணங்கும் எங்களுக்கு என்னும் உதவி செய்யும் தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் இரட்சியத்தின் பேரபலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்க பாக்கியவன்படி எங்களுக்கு அருள் புரியும். என்னென்னும் வாழ்ந்த ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமேன்.
தீனமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தீனமும் வாழ்த்துவோம். ஈதோ தன்னுங்கோ எங்கள் இருதயம், மாதாவே நீ கொடும் மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவி தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதே. பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, எல்லா வேளையுமே சகாயம் புரியும் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் சகாய அன்னையின் அன்பு பக்தர்களே, சகாய அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பாகவும் விமரிசையாகவும் அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட நம்மை நாமே ஆயத்தம் செய்யக்கூடிய இந்த அருளின் காலத்தில் நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அருளின் காலத்திலே நேற்று நம்முடைய சிந்தனையை எவ்வாறு புதுப்பித்தல் என்பதை பற்றி சிந்தித்து நம்முடைய சிந்தனையை ஆண்டவருக்கும் அன்னை மரியாவுக்கும் ஒப்பு கொடுத்து நம்மை நாமே ஆயத்தம் செய்தோம். இதோ இந்த நாள் இன்று நம்முடைய உடலை எவ்வாறு நாம் புதுப்பிக்க வேண்டும், நம்முடைய உடலை புதுப்பித்தலை பற்றி சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். கடவுள் விண்ணை படைத்தார், மண்ணை படைத்தார், கடல் வாழும் உயிரினங்களை படைத்தார், நில வாழும் உயிரினங்களை படைத்தார். இவை அனைத்தும் படைத்த பிறகு படைப்பின் சிகரமாக இருக்கின்ற மனிதர்களாகிய நம் அனைவருமே அவர் படைத்தார். ஆனால் இந்த படைப்பிலே ஒரு சில வேறுபாடு வித்தியாசம் இருக்கின்றது. மனிதர்களை கடவுள் படைக்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய சாயலாக அவர் படைத்தார். தன்னுடைய சுவாச காற்றை மனிதனுக்கு உயிர் மூச்சாக கொடுத்தார். எனவே மனிதனானவன் கடவுளுடைய உயிர் மூச்சை தாங்கி செல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்றார். எனவேதான் இதை உணர்ந்த புனித சின்னப்பர் தனது முதல் கொரிந்தியர் திருமுகத்திலே 3 அதிகாரத்திலே 16 இறைவசனத்திலே அவர் கூறுகின்றார், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடிகொண்டிருக்கின்றார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியை அந்த கொரிந்து நகர் மக்களுக்கு கேட்டு கடவுளுடைய ஆவி நம்முடைய உடலிலே தங்குகிறது என்பதை அவர் மிகவும் தெளிவாக விளக்குகின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடலானது
பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். நம்முடைய உடலானது கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கி செல்லக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். நம்முடைய உடலானது கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்த ஆலயமாக இருக்க வேண்டும். ஆனால் பல வேளையிலே இதோ இந்த நவீன உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே ஆலயமாக இருக்க வேண்டிய நம்முடைய உடலானது கல்வருடைய குகைகளாக மாற்றப்பட்டு விட்டது. நம்முடைய பாவத்தின் வழியாக, நம்முடைய சிந்தனையின் வழியாக, நம்முடைய வார்த்தையின் வழியாக, நம்முடைய தீய பழக்கத்தின் வழியாக பரிசுத்த ஆலயமாக இருக்க வேண்டிய நம்முடைய உடலானது கல்வன் குகையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட அசுத்தம் நிறைந்த நம்முடைய உடலை நாம் எவ்வாறு புதுப்பிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய உடலை நாம் பரிசுத்தமாக மாற்றப்படுகின்ற பொழுது, நம்முடைய உடலை நாம் கடவுளுடைய ஆலயமாக மாற்றப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த திருவிழா நம் அனைவருக்குமே கடவுளுடைய ஆசீரை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மூன்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய வார்த்தை. நம்முடைய வார்த்தையை நாம் திருத்திக் கொள்கின்ற பொழுது, நம்முடைய வார்த்தையை நாம் புதுப்பித்துக் கொள்கின்ற பொழுது, நம்முடைய வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையாக நாம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உடலானது கடவுளுடைய ஆலயமாக மாறும். எனவேதான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் இறைவசனம் 29 கூறுகின்றது, கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது, கேட்போர் பயன்படும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள்வளர்ச்சிக்கேற்ப நல்ல வார்த்தைகளே பேசுங்கள் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வரக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து கடவுளுடைய வல்லம் நிறைந்த வார்த்தைகளே வர வேண்டும் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நம் வாயை திறந்தாவே கெட்ட வார்த்தை வரும். இவ்வளோ பேசுலேருந்து அவ்வளோ பேசு வரைக்கும் பேசுவோம், ஆனால் கடவுளுடைய வார்த்தை வரவே வராது. எனவேதான் இந்த இறைவார்த்தை நம் அனைவருக்கும் கூறுது, கெட்ட வார்த்தை எதுவும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது, மாறாக பயன் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளே வர வேண்டும் என்று இறைவார்த்தை நமக்கு கூறுகின்றது. அதைதான் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அவருடைய வார்த்தையை கேட்ட மக்கள் அனைவருமே மனமாற்றம் அடைய வேண்டும் என்று நினைத்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவரோடு வந்தார் என்று விவிலியம் கூறுகின்றது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்க மக்கள் அனைவருமே பொடிநடையாக நடந்து துன்பத்தை பாராமல், களைப்பை பாராமல், கஷ்டத்தை பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தையால் தொடப்பட வேண்டும் என்ற ஆவலோடு இயேசு அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்னே மக்கள் இருந்தார் என்று விவிலியம் கூறுகின்றது. காரணம், ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது, ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு மகிழ்ச்சி கொடுத்தது, அந்த வார்த்தையிலே உண்மை இருந்தது, அந்த வார்த்தையிலே வாழ்க்கை இருந்தது. எனவேதான் அன்றைய மக்கள் அனைவருமே இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று பொடிநடையாக சென்று இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்து இயேசுனுடைய வார்த்தையை கேட்டார்கள். இன்று நம்முடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தையாக இருக்கின்றதா? நம்முடைய வார்த்தை பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்றதா? நம்முடைய வார்த்தை பிறருக்கு நிம்மதியை கொடுக்கின்றதா? அல்லது நம்முடைய வார்த்தை பிறருடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து உறவை பிளக்க செய்கின்றதா என்று நாம் அனைவருமே சிந்திக்க வேண்டும். எனவே நம்முடைய வார்த்தையை நாம் புதுப்பிக்கின்ற பொழுது, நம்முடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தையாக மாறுகின்ற பொழுது, அன்பு நிறைந்த வார்த்தையாக மாறுகின்ற பொழுது, உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக மாறுகின்ற பொழுது, பிறருக்கு பயன் தருகின்ற வகையிலே மாறுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உடல் புதுப்பிக்கப்பட்டு கடவுள் தங்குகின்ற ஆலயமாக இருக்கும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய பார்வையை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். சீராக்கு எழுதிய ஞான நூல்
ஒன்பதாம் அதிகாரம் இறைவசனம் 8 கூறுகின்றது, அழகான பெண்களிடமிருந்து உன் கண்ணை திருப்பிக்கொள், பிறர் மனைவியின் அழகை உற்று நோக்காதே, பெண்ணின் அழகால் பலர் நெறி பிழைத்துள்ளனர், இதனால் காமத்தை பற்றி எரியும் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பார்வையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மிக சிறந்த உதாரணம் தாவீது அரசர். இதோ ஆடு மேய்த்திருந்த அந்த சிறுவனை கடவுள் பெயர் சொல்லி அழைத்து அவனை திருநிலைப்படுத்தி ஒரு பெரிய அரசனாக மாற்றினார். அவனோடு பயணித்தார். அவனுக்கு பலவிதமான வெற்றிகளை அவர் கொடுத்தார். இருப்பினும் கூட அவருடைய தாவீது அரசனுடைய பார்வை எப்பொழுது கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து மாறுபட்டு ஒரு அழகான பெண்ணின் மீது பதிக்கப்பட்ட உடனே அவர் பாவம் செய்தார். கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்றார். கடவுள் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் மறந்தார். கடவுளை பிரிந்து சென்று கடவுளுக்கு எதிராக அவர் பாவம் செய்தார். ஏன்? அவருடைய பார்வை கடவுள் மீது பதிக்காமல் அழகான பெண்ணின் மீது, இந்த உலகத்தின் மீது, உடல் இச்சையின் மீது அவர் பதித்ததன் நோக்கமாக அவருடைய பரிசுத்த ஆலயமானது மாசடைந்தது. அவருடைய ஆலயமானது மாசடைந்து கடவுளுடைய பிரசன்னத்தை அவர் மறந்தார். ஆமன் பார்த்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பார்வை தெளிவான ஒரு பார்வையாக, நேர்மையான ஒரு பார்வையாக, கடவுளை உற்று நோக்கி செல்லக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு, நம்முடைய உடல் புதுப்பிக்கப்படும். புதுப்பிக்கப்பட்ட அந்த உடலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தங்கி நம்முடைய உடலை ஒரு பரிசுத்த ஆலயமாக அவர் மாற்றுவார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, கசப்பு உணர்வுகளை நாம் கலைக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த கசப்பு உணர்வுகளை நாம் கலைக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உடல் புதுப்பிக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக, பரிசுத்த ஆவியானவர் குடிகொள்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கும். அதைதான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 12 அதிகாரம் இறைவசனம் 15 கூறுகின்றது, உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. இந்த கசப்பான உணர்வு, தான் என்ற அகந்தை, தலைவணங்கா குணம், மற்றவர்களை மன்னிக்காத ஒரு பண்பு, தான் செய்வது சரி என்ற இப்படிப்பட்ட கசப்பான உணர்வுகளை நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய சிந்தனையிலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்து எரிந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய உடல் புதுப்பிக்கப்பட்ட ஒரு உடலாக, பரிசுத்த நிறைந்த ஒரு உடலாக, ஆவியானவர் குடிகொள்கின்ற ஒரு உடலாக இருக்கும். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற பலவிதமான கசப்புணர்வுகளை நாம் எடுத்து எரிய வேண்டும். வேறுபாடுகள், ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒரு வேறுபாடு, தான் என்ற அகந்தை என்ற ஒரு வேறுபாடு, இப்படிப்பட்ட கசப்புணர்வுகளை நாம் உள்ளத்திலிருந்து நாம் எடுத்து எறிகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளம் தூய்மை பெறும், நம்முடைய சிந்தனை தூய்மை பெறும், நம்முடைய உடல் தூய்மை பெறும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ அன்னை மரியாவுக்கு, அன்னை மரியாவுக்கு விசேஷமாக சகாய அன்னைக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே அவருடைய திருவிழாவை விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த உடலை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கசப்பான உணர்வுகளை அகற்றி நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் புதுப்பித்து நம்முடைய உடலை பரிசுத்த ஆலயமாக மாற்ற இந்த நவநாளிலே நாம் ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடும் அன்றாடோடும் எவரையும் நீ கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தரும் நம்பிக்கையே, என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அணிந்து வருகின்றேன்.
பாவியாகிய நானும் திருமுன் துயரத்தோடு முதிரக்கத்திற்காக காத்து நிற்கின்றேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருள்வீராக. ஆமேன். கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாரதனை ஏத்தி செய்யும் ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் பூரி. இதோ இந்த உன்னதமான நேரத்திலே நம்முடைய நற்கருணை ஆண்டவரை நோக்கி நான் நம்முடைய தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். நாம் எத்தகைய இயக்கங்களோடு நாம் இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோமோ, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்று நம்முடைய குறைகளை தீர்க்கும்படியாகவும் நம்முடைய மன வேதனைகள், வலிகள், நோய்கள், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். சகாய அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு இரக்கமும் கருணையும் அன்பும் நிறைவாய் கொடுக்கும்படியாகவும் நாம் அன்றாடம் சந்திக்கின்ற இன்னல்களில் நோய்களிலிருந்து போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவும் நேரத்திலேயே ஒப்பு கொடுத்து நாம் அன்றாடுவோம். எந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கின்ற அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகளிலிருந்து இறைவன் நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும் ஒப்பு கொடுத்து நாம் அன்றாடுவோம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. வெண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரையும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்பமாக. ஆண்டவரே உடல் நோயால் வருந்துமது ஊழியரை பாரோம். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரோம். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து முதிரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவிராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பெண்ணும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமேன். இடைவிடா சகாய அன்னையின் வேண்டுதலால் தந்தை மகன் தூயாவினருளும் ஆசிரியர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஆமேன். மகாமரி இன்றும் சகாயம் தேடினோ, தாயி மகாமரி உலகமேத்தி செய்யும் மக்கள் போற்றி புகழவும் உமர் புத பட முன்வ
எங்களை கண்ணோக்குவி தாயி மகாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயி மகாமரி அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கு நாங்கள் உம்மீட்பின் பலனிவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்னென்னும் ஆழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் நீரை தேவ தேவன் போற்றி அவர் தம் பெரு நாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் பெரு அன்பை போற்றி அருள் நீரை அன்னை மரியாள் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் நீரை சூசை முனியும் போற்றி
அருள் நீரை தூதர் அமரர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருள் நீரை தேவ தேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். சகாயல் மாதா சக்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சகாயல் மாதா சக்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கு மன்றாட வேண்டும் அம்மா. இதோ உன் அன்னை என்று என் வீசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் எம்மை பெற்று உமையன்றி வேறு யாரம்மா. இம்மையில் எம்மை பெற்று உமையன்றி வேறு யாரம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா. கண்ணிக்கணவாய் நின்று உம்மையம் நின்றுவீரோ. உம்மையம் நின்றுவீரோ. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட